இப்போ பேசிக்காக வந்து சுகர் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் தான் ஃபஸ்ட்டு தெரிய ஆரம்பிக்கும். எடுத்தோடனே வந்து அவங்களுக்கு சுகர் அளவு வந்து நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சுகர் ஜாஸ்தி இருக்குது அப்படின்றது தெரியும். அதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு சில சிம்டம்ஸ் எல்லாமே தெரியும். நம்மளுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும், கிறுகிறுப்பு வரும், ரொம்ப மயக்கமாக இருக்கும், அதே மாதிரி கை கால் எரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி யூரின் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் வந்து ஒரு ஸ்வீட் ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த யூரின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அதில் வந்து இன்செக்ட்ஸு ஆன்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா மக்க ஆரம்பிக்கும். எறும்பு அந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு மக்க ஆரம்பிக்கும். அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து சுகர் இருக்குது அப்படின்னு. ஆனால் சுகர்னால் வந்து நம்மளுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து ஏற்படுது. இப்போ சுகர் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு, நம்மளுடைய சர்க்கரை லெவல் வந்து நம்ம கட்டுக்குள்ளே வைக்காமே இருக்கோம், அது வந்து பூர்ணமாக நம்ம சரி பண்ணலை அப்படின்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகும். நீங்கள் சொன்ன மாதிரி கண் பார்வை வந்து கோளாறு ஏற்படும். கண் பார்வையில் வந்து அந்த ரெட்டினா, அந்த கண் நரம்புகள் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகி கடைசியில் வந்து உங்களுக்கு பிளைண்ட்னஸ் வரைக்கும் போக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மங்கிட்டு வரும், அதுக்கப்புறம் வந்து பிளைண்ட்னஸ் வரைக்கும் போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சர்க்கரை வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு, பிளட்டில் வந்து லாங் டேர்மாக ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா சிறுநீரகம் வந்து பாதிக்கப்படும். அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி அளவில் யூரினோடைய அவுட்புட் வந்து போயிட்டே இருக்கும். இப்போது ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக ட்ராவல் கூட பண்ண முடியாது. ஒரு 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அவங்க வந்து பஸ்ஸை விட்டு அவங்க கீழே இறங்கி இறங்கி யூரின் பாஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஒரு 20 தடவை கூட ஒரு நாளைக்கு வந்து யூரின் வந்து போகிற மாதிரி டெம்டேஷன்ஸ் இருக்கும். சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து பிளாடர் வந்து ஃபுல்லாக ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து யூரின் அவுட்புட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க யூரின் அவங்க ஜாஸ்தி போயிடுச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் வர ஆரம்பிச்சிடும், உடம்புல வந்து சோர்வு வந்து வர ஆரம்பிச்சிடும். இதையும் தாண்டி சர்க்கரை நோய் வந்து நரம்பு மண்டலம் எல்லாத்தையுமே வந்து பாதிக்கப்படுத்தும். அப்போது நரம்பு மண்டலம் நம்மளுக்கு பாதிச்சது அப்படின்னா நம்மளுக்கு கை கால் வலி, எரிச்சல், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ மூட்டு வலிகளும் வந்து இதனால் நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி வர ஆரம்பிக்கும். இப்போது மூட்டு வலிகள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தேய்மானத்தினால மட்டும் வரதில்ல, செரிமான கோளாறுனால மட்டும் மூட்டு வலிகள் வந்து வரதில்ல. சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் வந்து மூட்டு வலிகள் எல்லாமே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா அங்கே பாஸ் ஆகக்கூடிய நரம்புகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுறதுனால நம்மளுக்கு மூட்டு வலிகள் வருது, எரிச்சல் வருது, குத்தல் வருது, பாதத்தில் வந்து ஒரு பிளட் சப்ளையே இல்லாமல் மத மதப்பு தன்மையை சொல்லுவாங்க. காலை கீழே வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே இருக்காது, உணர்ச்சியின்மை மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஊசியால் குத்துறது மாதிரி ஒரு வலி இருக்கும். சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காலில் வந்து ரத்தோட்டமே இல்லாமல் ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு பனிக்கட்டி மாதிரி அவங்களுக்கு கால் வந்து உறைஞ்சி அதுலேருந்து பொடி பொடியாக வந்து அவங்களுக்கு உதிர ஆரம்பிக்கும், ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ சர்க்கரை வியாதிக்கு வந்து க்ரானிக்காக வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க, மெடிசன்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மெடிசன்ஸ் வந்து எடுக்கிறதே வந்து அவங்களோட இம்யூனிட்டி லெவலை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இம்யூனிட்டி லெவல் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு சொரியாசிஸ், கரப்பான், இந்த மாதிரி நிறைய ஸ்கின் டிசீஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு சர்க்கரை வியாதியை வந்து நேச்சுரலாக அவங்க வந்து குணப்படுத்திட்டு அந்த பான்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் வந்து இயற்கையாக செக்ரீட் பண்ண வச்சா தான் அவங்களுக்கு வந்து இந்த அனைத்து காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ சர்க்கரை வியாதி வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளும், உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து பாதிக்கப்படும். ஸ்கின் பாதிக்கப்படும், எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படும், லிவர் பாதிக்கப்படும். லிவர் பாதிச்சது அப்படின்னா ஃபேட்டி லிவர் நிறையா ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி கொலஸ்ட்ராலும் வரும், பிபியும் வரும் சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு. அது வந்துச்சு அப்படின்னாவே ஹார்ட் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகக்கூடிய தன்மை எல்லாமே நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி சிறுநீரகம் பாதிக்கும், இந்த மாதிரி ராஜ உறுப்புகள் எல்லாமே பாதிச்சிடும். அதே மாதிரி 7 உடற்கட்டுகளும் பாதிக்கும். நம்மளுக்கு நம்ம உடலால் வந்து ஆக்கப்பட்டதே வந்து ஒரு 7 உடற்கட்டுகள் இருக்குது. அந்த 7 உடற்கட்டுகளும் பாதிக்கப்பட்டு நம்மளுக்கு நோய் முதிர முதிர ஒரு சந்திரன் வந்து எப்படி தன்னோட அளவில் வந்து மங்கி போகுதோ அதே மாதிரி இந்த நோய் உடையவங்க வந்து மங்கி போவாங்க அப்படின்ற மாதிரி அந்த காலத்துலேயே நம்மளுடைய சித்தர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க.